வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. பணப்புழக்கம் ஏற்படும், அதாவது சில பேருக்கு பணம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சேரும், ஆனால் நிற்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருப்பாங்க, பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிடும். இல்லைன்னா நம்ம பணம் வச்சுருப்போம், அப்போ தான் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருப்போம், அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இன்னொரு பிரச்சனையும் வரும், இல்லாட்டி யாராவது கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ பணம் தங்காமல் இருப்பதற்கு சில நெகட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. ஸோ அந்த வைப்ஸ் வந்து எப்படி தீர்க்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம பேசுவோம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு எப்படா நம்ம கூட யோசிப்போம், நமக்கு பணம் இல்லாத போது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் பணம் கைக்கு வந்த உடனே யாராவது கடன் கேட்குறாங்க, இல்லைன்னா அதுக்கான பிரச்சனைகள். ஆனால் நம்ம கையில் பணம் இருக்காத வரைக்கும் அந்த பிரச்சனைலாம் இருக்காது. பணம் வந்து சேர்ந்துருச்சுனாலே பார்த்திங்கன்னா அதுக்கான காரணமும் அதோட காரணியும் இல்லை அதுக்கான பிரச்சனைகளும் வந்து சேரும். ஸோ அப்போ பணம் வந்த கையோடு செலவாகுது பார்த்திங்களா, தங்காமல், அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு, சரிங்களா? சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெற்றிலை கண்டிப்பாக வெற்றிலை சேரும். வெற்றிலையோடு விபூதி பச்சை இலை, அதாவது திருநீட்டு பச்சைலைன்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேர் உண்டு. இங்கே நர்சரியில் போனீங்களே கிடைக்கும், நர்சரி கார்டன்லேயே இல்லாட்டினா நெட் லைட்டில் வந்து கேட்டு பாருங்கள், விபூதி பச்சை இலை இல்லைன்னா திருநீட்டு பச்சை இலை அப்படின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. அந்த இலையில் வந்து ஒரு மூணு இலை, வெத்தலையில் வந்து அந்த மூணு இலை அதை உள்ளே வச்சு நம்ம அழகாக மடித்து நம்ம கேஷ் பாக்ஸில் வச்சாலே போதுமான விஷயந்தான். ஸோ அது தேவைப்பட்டால் இதில் பச்சை கற்பூரம் சேர்க்கலாம். பச்சை கற்பூரம் என்றைக்குமே ஒரு சக்தி, ஒரு பொருளோடு அதை வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான சக்தியை கொடுக்கக்கூடியது. ஸோ ஒரு வெத்தலையில் நம்ம என்ன பண்ணுறோம், திருநீற்று பச்சையிலையும் சேர்த்து உள்ளே வைக்கிறோம், வச்சுட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. மடித்து பணம் இருக்கும் இடத்தில் கேஷ் பாக்ஸில் வச்சாலே போதும், வந்த பணம் ஓடாமல் தங்கும். இதை வந்து அழகான கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் நம்ம முன்னோர்கள். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கஜானலாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பணம் தங்குவதற்கான பல வழிமுறைகள் நம்ம சொல்லியிருந்தாலும் இதுவும் மிகவும் சக்தி வாய்ந்தத ஒரு பரிகாரமாகத்தான் இருக்கிறது. நம் முன்னோர்கள் நிறைய செஞ்சுருக்காங்க இது மாதிரி, இது மட்டும் கிடையாது, இது இல்லைன்னா அடுத்தது நிறையவே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக இதை தேடி தேடி என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்னலாம் ஈஸியாக பண்ண முடியும், எது ஈஸியாக கிடைக்கிது. ஏன்னா திருநீற்று பச்சை இலைன்னா நிறைய பேருக்கு புரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து திருநீற்று பச்சை இலை இல்லைனா விபூதி பச்சை இலைன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த நர்சரி கார்டன் தென் ஆன்லைனில் இல்லை எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இல்லைன்னா மூலிகை கடைகளில் போய் கேட்டிங்கனாக்கா அவங்க வாங்கி கூட கொடுத்துட்றாங்க. ஒரு சட்டியில் வளர்த்துட்டே வாங்க, நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். எப்படி நம்ம எப்போல்லாம் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதம் ஒரு முறை மாற்றினாலே போதுமான விஷயந்தான். வெத்தலை காஞ்சி போனாலும் பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். ஒரு வெள்ளிக்கிழமையில் அழகாக செய்யுங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை ஏதாவது அடுத்த மாதம் வெள்ளிக்கிழமையில் ஏதோ ஒரு நாளில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது கால்படாமட்டில் தூக்கி போட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க. இது இப்படி நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய பார்த்திங்கனாக்கா பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். வற்றாத ஜீவநதியாக பணத்தின் லட்சுமி கடாட்சியம் இருக்கும். ஸோ வர பணம் தங்குவதற்கான பரிகாரம் இது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.